Hi friends, welcome back to Kavi Supreme Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொடலங்கா பொரியல். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பொடலங்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடலங்காய் அப்படி தான் இருக்கும். இதோடைய பொடலங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாய் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 2. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கடல பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதோட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த பொடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடலங்காயை போட்டுட்டோம். இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம், லைட்டாக வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இது வதங்கி வந்துட்டுருக்கு. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கட்டும். இந்த பொடலங்காய் பொரியல் வந்து நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இதோட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா லைட்டாக வந்து இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால இதில் கொஞ்சம் வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இதில் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் தண்ணி ஊற்றிக்கிட்டால் இது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கொஞ்சம் குக் ஆகி நல்லா பாயில் ஆகும். இந்த அந்தளவுக்கு இது வந்து தண்ணி இழுக்காது, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க லைட்டாக. பாருங்கள், இது நல்லா குக் ஆகி வந்துட்டுருக்கு. இது நல்லா இந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதோட நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ அதை வந்து நம்ம துருகி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காவை, அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் பூ வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் செமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நல்லாவே குக் ஆகிடுச்சு நம்மளுடைய பொடலங்காய் பொரியல். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கவி சுப்ரீம் சமையல்.